ஐ இந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் எப்போவுமே சஷ்டி அன்னைக்கே விரதம் இருக்கிறது வழக்கமாக இருக்கும். சஷ்டினாலே முருகப்பெருமானை வேண்டிட்டு பூஜை பண்ணுவார். சாமி எங்கள் அப்பா சொன்னது, இந்த அப்பா சொன்னதுலேருந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன், சஷ்டி அன்னைக்கு கோயில் போகிறது வழக்கமாக இருப்பேன். எனக்கு எப்போவுமே பார்த்துட்டேன்னா கேலண்டரை பார்க்குற வழக்கங்கள் இருக்குது. இன்னொரு ஞாபகம் மறந்து விட்டேன் எனக்கு சஷ்டின்னு. சரி சாப்பிட போகலான்னு பார்க்குறது, காத்தால எழுந்திரிச்சோம், குளித்தோம், பூஜை பண்ணோம், சரி அன்றைக்கி எப்பவும் விரதம் இருக்குது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது, சரி உங்கள் நிகழ்ச்சி எப்பவுமே நான் பார்ப்பேன் விடிய காத்தால், நேரத்தை எழுந்திரிச்ச உடனே குளிச்சு விட்டு சாமி விட்டு பார்க்கலாம், சரி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன் இன்றைக்கி சஷ்டின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்படி சஷ்டின்னு சொன்னோன்னா ஆஹா, எப்பவுமே விரதம் இருப்போமே முருகப்பெருமானுக்கு போவோமேனு சொல்லிட்டு சட்டுன்னு போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி தீபாவளி காமிச்சு நமஸ்காரம் பண்ணி அந்த தீபாவளி எடுத்துகிட்டு நமஸ்காரம் பண்ணி முருகப்பெருமானை வேண்டினேன். உங்கள் நிகழ்ச்சி அன்னைக்கு பூராவும் நினச்சிட்டே இருந்தேன். ஆஹா இன்றைக்கி சஷ்டின்னு உணர்த்துறதே நேரம் நல்ல நேரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இந்த நாள் நாளுக்குண்டான பலன்கள் உதவிகரமாக இருக்குது. இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளையும் பார்க்க போகிறோம். 18/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். காலை 7:12 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி திருத்தியை. காலை 11:50 வரை பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. காலையில் 11:50 மேலே சதுர்த்தி வரங்காட்டி இன்றைக்கி சதுர்த்தி விரதம். சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். பிள்ளையாரை வேண்டது ரொம்ப விசேஷம். வாரியா சுவாமிகள் சொல்லுவார், பிள்ளையாரை வேண்ட 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 எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் போயிடுமா. வழிபடும் அவரிடர் கடிக்கண பதிவர. வழிபடுபவர்களுடைய இடர்களை போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தோட விநாயகப் பெருமானுடைய பிரார்த்தனையோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்கள். சின்ன சின்ன காரியத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 செஞ்சு சொந்த பந்தங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தனக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லபடியான வெற்றிகள் கிடைக்கணும், நல்லபடியான சூழ்நிலைகள் மாறணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செஞ்சு அந்த காரியத்தை நிச்சயம் வெற்றி பெற்றே ஆவீங்க. சில நேரங்களில் மனக்கசப்புகளும் மனத்தடங்கல்களும் யதார்த்தமாக வரும். அதெல்லாம் வெறும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் நிச்சயமாக அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்கள் பெண்கள் குடும்ப சூழ்நிலைக்காக குடும்பத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் இது எப்படி முன்னேற்றதும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் முன்னேற முடியும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் இது சரியாகும், கணவருக்கு எப்படி சரியாகும், அம்மாவுக்கு எப்படி சரியாகும், சகோதரருக்கு எப்படி சரியாகும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 செய்கிறதுக்குண்டான நாளாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1/2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவேன். நிறைய தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்க தான் செய்யும், இருக்கணும். சேலஞ்சிங்காக அந்த காரியத்தை வெற்றி கொள்வதா உங்கள் ராசிக்கு பேர் ஸ்திரராசின்னு பேர். ஸ்திரராசிக்கு எவ்வளவு தடங்கள் வர்றதாகவும் வரும், ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. இது எப்படி வெற்றி கொள்வது, எப்படி பேசுறது, எப்படி இந்த காரியத்தை நிகழ்த்துறது, எப்படி இந்த காரியத்தை அனுகூல்யமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் யோசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துலேயும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் பேசியே அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். சில நேரங்களில் கோபங்கள் வந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காத, இப்படி செயல்பட்டால் நல்லது, இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லி சாதுரியமாக நடந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்கிறதா இருந்துருக்கும். உங்களுடைய பேச்சு பிறரை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவாளுக்கும் சரி,
டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளும் வண்டி வாகன சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்ததோ ஒரு காரியத்தையும் ரொம்ப ஆர்வமாக செய்வல். உங்கள்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா உங்களை மாதிரி கச்சிதமாக முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த காரியத்தை பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். டீச்சர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவா, ஆசிரியர் பெருமக்களுக்கு, லெக்சரருக்கு, ப்ரொஃபஸருக்கு, இவாளுக்கெல்லாம் குரு மாதிரி இருந்து ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஜோதிஷ சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குறவாளுக்கும் சரி, அதுமாதிரி ஆன்மீக விஷயங்களில் சத்சங்கம் பண்ணுறவாளுக்கும் சரி, இன்றைய தினம் ரொம்ப அமோகமான தினமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இருந்தக்கூடிய கஷ்டங்கள்லாம் யோசித்து, ஆக இனிமே இப்படி வரப்படாது, எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நன்னாக இருக்கிறதுக்கும் நம்ம குழந்தை நன்னாக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது, இதுக்காக சேமிக்கணுமே, இத்தனை நாள் நம்ம பண்ணலையே, இனிமே நம்ம பண்ணணுமேனு யோசித்து யோசித்து அதற்குண்டான வழிமுறைகள்லாம் தேடுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற முடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கர்க்கடராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தை பல நேரங்களில் யோசிக்கும்போது கவலை மிஞ்சிடும். ஆக சில விஷயத்தெல்லாம் யோசிக்காத மறந்துடணும். அப்படி மறக்கிறதுக்கு தான் நமக்கு மறதினே ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் மறதிங்கிற வார்த்தை இருக்குது? அந்த மறதிங்கிறது மறக்கிறதுக்காக. சில துக்கமான விஷயங்களும் சில கஷ்டமான விஷயங்களும் எல்லா வாழ்க்கையிலும் இயல்பாக நடக்கிறதான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சில கவலைகள்லாம் மறந்துவிட்டு இனிமே என்ன பண்ணுறது, இனிமேல் அடுத்த விஷயம் என்ன, இனிமேல் அடுத்தடுத்த காரியங்கள் என்ன, பெற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், சமுதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றா யோசித்து செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு. உங்கள் ராசியை மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படுறவாளும் அதீத சமயோஜித புத்தியை வைத்து செயல்படுறது ரொம்ப குறைவு. அந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறது ரொம்ப குறைவுன்னு சொல்கிறேன். உங்கள் ராசியில் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் பண்ணும்போது 1000 பேர் தடங்கள் வருவாள். நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், ஏதை பண்ணுற, இது நமக்கு தேவையா, ஏன் அகலக்கால் வைக்கிற, இப்படி பண்ணலாமா வேண்டாமா. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் வேலை செய்யும். இந்த இன்ட்யூஷன் மூலமாக நிறைய காரியத்தை சாதிப்பேன். மனசில் நினைக்கிறதுலாம் அப்படியே சட்டுன்னு நடக்கிறதா இருந்துருக்கும். இன்ட்யூஷன் வரும், இதை செய்யலாம், எத்தனை பேர் சொன்னால் நமக்கு என்ன தோன்றுறதோ அதை செய்வோம், அந்த காரியத்தில் வெற்றி பெற்று ஆறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பெண்களுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி தெய்வீக வழிபாடு பண்ணி குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் குடும்பத்துடைய நல்ல நிலைக்காகவும் வழிபாடு நிறையா பண்ணுவேன். அதுமாதிரி குழந்தைகளுடைய படிப்பு நல்ல அனுகூல்யமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 10 இடத்துக்குண்டான அதிபதி 11 இடத்துல இருக்கங்காட்டி லாபங்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நஷ்டமிருந்த விஷயங்கள்லாம் லாபமாக மாறத்துக்குண்டான யோகங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, சிம்மராசி என்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சலனம் இருந்த விஷயங்கள்லாம் சாதுரியமான பேச்சிலையும் செயல்பாடுகளையும் தீர்த்து வச்சுருவேன். உங்கள் ராசிக்கு ரொம்ப அது விசேஷமான பலன்கள், ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன மன கஷ்டம் இருந்ததெல்லாம் அதை ஜெயிக்கிறதுக்குண்டான நாக்கும் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுட்டுருக்கும். மனசலனம் இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சமயோஜித புத்தியின் மூலமாக இது எப்படி தீர்க்கிறது, குடும்ப பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, வேலையில் இருக்க பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, தொழிலில் எப்படி பிரச்சனையை தீர்க்கிறது, இதை இப்படி பேசினா இந்த காரியம் வெற்றி கொள்ளணுமே, அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசி இந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவ 10 இடத்துல இருக்கார். புதிய தொழில்,
புதிய தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த 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 நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்களும் நிறையா இருக்குது. ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கங்காட்ட தந்தையோடு சேர்ந்து சில காரியங்களை பண்ணி அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கறதுக்குண்டான நாள், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றமாக இருந்துருக்கும். ஸ்கூலில் நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு பகை இருந்தவாள் அவங்கள விட்டு போகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில இடத்துல வேலை செய்கிற இடத்துல பார்த்துட்டா கூட இருந்துகிட்டே இருப்பா, ஆனால் வேறு வேலையை பண்ணிட்டு இருப்பா, நமக்கு ஒரு பெரிய மதிப்பிலே இருந்துகிட்டு இருக்காது. அதுமாதிரி கூட இருந்துகிட்டே இருப்பா, கூட இருந்து நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருப்பா. அந்த மாதிரி ரொம்ப கெடுதல் பண்ணிட்டு இருந்தவாள் அவங்கள விட்டு போகிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். புதிய தொழில் பற்றி பேசுறது, புதிய வேலை வாய்ப்பை பற்றி பேசுறது, புதிய வீடு பற்றி பேசுறது, புதிய இடத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் அற்புதமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவா, காலேஜ் வச்சுட்டு இருக்கவா, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். அதே போன்று பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்கள் ஆக்கப்பூர்வமாக காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சட்டுன்னு அந்த காரியத்தை முடித்துடுவோம், அடுத்து என்ன வேலைன்னு யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். பல நேரங்களில் முடிக்க முடியாத விஷயத்தை கூட சட்டுன்னு முடிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அம்மாவோட அப்பாவோட ஹெல்ப்பால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான நாள் இன்றைய தினம். மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கங்காட்டி வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெற்று திருவேல். அதுவும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்க, அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. கனவுல கண்டதெல்லாம் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். கனவுகளில் கண்டதெல்லாம் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் கணவராக இருந்தால் மனைவிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அவள் பேரில் ஏதேனும் தொழில் பண்ணுறது, அவள் பேரில் ஏதேனும் பிஸ்னஸ் பண்ணிக்கிறது, அவள் பேரில் வச்சு ஏதாவது பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்கள் மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யாராவது நம்ம பாராட்டினா போதும், மன சந்தோஷங்கள் நிறையா இருக்கும். என்கரேஜ் பண்ணால் போதும், மன சந்தோஷங்கள் நிறையா இருக்கும். அது மாதிரி பேர் புகழ் பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலெல்லாம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நின்றுருப்பா, அடுத்த ஒரு காரியத்துக்கு போகவே மாட்டான். அந்த அடுத்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா வேண்டாமா முதல்ல இதை முடிச்சுட எடுத்தது. ஆனால் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சமயோஜித புத்தியின் மூலமாக நாலு வேலையை ஒரே நேரத்தில் முடிச்சிடுவோம். அந்த மாதிரி வெளியூர்களில் போனாலும் வெளிநாடுகளில் போனாலும் அந்த காரியமும் சாதுரியமும் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். எதையும் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் கைகூடி வரும். மேலும் சில உழைப்பின் மூலமாக காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். பெற்ற தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எந்த காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகரை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இது பண்ணலாமா வேண்டாமான்னு பல யோசனைகள் இருந்துருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பெரியவங்க சொன்னது என்ன, நிதானமாக பண்ணு ஆனால் நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கடைபிடித்து அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சின்ன சின்ன முயற்சி உங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். புதிய தொழில்கள் தொடங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு.
பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி விரைய சனின்னு சொல்லுவாள். இந்த விரைய சனியை சுபசனியாக, அதாவது விரைய சனியை அனுகூல்ய சனின்னு சொல்லுவாள், அதாவது சுபவிரயமாக ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள், கல்விக்காக, குழந்தைகளுக்காக, கல்யாணத்துக்காக, நகை எடுக்கிறதுக்காக, இந்த மாதிரி சில சுப விரயங்களாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் நல்ல வெற்றிகரமாக நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதாக இருந்தாலும் நல்ல தெல்ல தெளிவாக யோசித்து இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நல்ல வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல பலவீனமாக இருந்த விஷயங்கள் கூட சாதகமாக முடியறதுக்குண்டான யோசனைகளை செய்து அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் 1-2 முறை யோசித்து பண்ணுவேன், அதே போன்று செயல்பட்டாலே நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மேல் படிப்புக்கு விசேஷ பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வந்தவாளுக்கு உங்களால் முடியுதோ இல்லையோ ஏதேனும் உதவி பண்ணுறதுக்குண்டான மனோபக்குவங்கள் கொண்டதாக உங்கள் மனம் இருக்கும். மேலும் சில விஷயங்கள், சில வேலைகள் எடுத்த உடனே சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அவசரப்பட்டு அந்த காரியத்தை பண்ணிடுவோம். இருப்பினும் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக பண்ணும்பொழுது யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறது நமக்கு ரொம்ப அழகாக தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோசனைகள் இருக்கும்போது அதுக்குண்டான செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேலும் தெய்வீக வழிபாடு, தூர பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் அனுகூல்ய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல 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 பலன்களை கொடுக்கக்கூடிய பலன்களாக மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்து கேட்டது, சார் வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு போவா, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வந்துட்டு போனோடனே எங்களுக்கு என்னமோ ஒரு திருஷ்டி மாதிரியே இருந்துருக்கு, வீட்டில் இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவள் உள்ளே வரும்போதே அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போய் பாசிட்டிவாக மாறுறதுக்கும், ஒரு சமயம் நன்னா இருக்கு ஒரு சமயம் நன்னால், அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதம் நன்னா இருந்தால் அடுத்த மாதம் நன்னால், அப்படி அடுத்த மாதம் நன்னா அதுக்கு அடுத்த மாதம் நன்னால, இந்த மாதிரி நல்லா இருக்குது நல்லா இல்லை, இந்த நல்லா இருக்கிறதுக்குண்டான மாறுறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் சொன்னால் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், தசாபுத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இருப்பினும் நம்ம ஆன்மீக தகவலில் இதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெற்றி வேர், இந்த வெற்றி வேர் ரொம்ப விசேஷமான வேர். நம்ம வெற்றி வேர் மாலையெல்லாம் சுவாமிக்கு சாத்துறதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம வெற்றி வேர் மாலையெல்லாம் சுவாமிக்கு சாத்திர நல்ல வாசனையுமாக அந்த வேர் இருக்கும். நிறைய மூலிகைக்கு பயன்படுத்துவா, நிறைய ஹோம கைங்கரியத்துக்கு பயன்படுத்துவா, நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும். அந்த வெற்றி வேர் கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த வெற்றி வேருக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும். அந்த வெற்றி வேருக்குள்ளே எலுமிச்சம்பழம் வச்சு சந்தனம் குங்குமம் அதில் இட்டு மஞ்சள் கயிறுனால கட்டி அல்லது சகப்பு கயிறுனால கட்டி நம்மளுடைய வாசலில் மாட்டி வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் உள்ளே நுழையும் போதே பார்த்துட்டேன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும், நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுன்னா நல்ல வாசனையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வீட்லேயே பார்த்துட்டேன்னா எந்த இடத்துல சுபீட்சமாகவும் வாசனையாகவும் எந்த இடத்துல மங்களகரமாகவும் இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம் இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வெற்றி வேர், வெற்றி வேரில் எலுமிச்சம்பழத்தை வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு அதை மஞ்சள்லையோ அல்லது சிகப்பு கயிறுலையோ வீட்டினுடைய வாசலில் கட்டுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். இது எப்படி, எத்தனை நாள் பயன்படுத்துறது நல்லது, 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கிறது. எதை, எலுமிச்சம்பழத்தை. அந்த வெற்றி வேற தண்ணியில் நினச்சிண்டோ இல்லை பன்னீரில் நினச்சோ திருப்பி கட்டிக்கலாம்.
அப்படி கட்டிக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் 3 நாளைக்கு ஒருமா மாற்றிக்கணும். அந்த வெற்றி வேற தண்ணியிலையோ அல்லது பன்னீர்லையோ முக்கி எடுத்து கட்டிக்கலாம். அப்படி கட்டும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காகவும் செல்வ செழிப்பு கூட்டுறதுக்காகவும் சொன்னேன். இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயனுள்ள தகவலை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.